வெல்கம் டு கன்னியாசா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விண்டோஸ் 7 கிளைண்ட் மிஷினை எப்படி நம்ம டொமைன் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணுறது, அது எப்படியாகான ப்ராசஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு சர்வர் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோல் இன்ஸ்டலேஷன் பார்த்தோம், ஆக்டிவ் டைரக்டரி சைட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஒரு கிளைண்ட் மிஷினை எப்படி டொமைன் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் டிசி டொமைன் கண்ட்ரோலர். சரிங்களா? நம்ம ஏற்கனவே அது இன்ஸ்டலேஷன் பார்த்துட்டோம். இந்த டொமைன் கண்ட்ரோலரில் நம்ம எப்படி ஒரு கிளைண்ட்டை கனெக்ட் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு விண்டோஸ் கிளைண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இது பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து யூசர் லாகின் ஆகிடுச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம டொமைனில் கனெக்ட் பண்ணால் என்ன பண்ணணும், டிஎன்எஸ் அட்ரஸ், டொமைன் கண்ட்ரோலோட ஐபி டிஎன்எஸ் அட்ரஸை இதில் பைன் பண்ணணும் ஐபியில். சரிங்களா? ஸோ நம்ம ஐபி அட்ரஸ் போகிறோம் இதில் போயிட்டு. சரிங்களா? 3.20 இதுக்கு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோம். கேட்வே வந்து 3.1. இன்டர்நெட் கனெக்ட் பண்ணணும்னா கேட்வே கொடுக்கணும், இல்லைன்னா தேவையில்லை. நம்ம இன்டர்நெட்லாம் கனெக்ட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு இதை வந்து டொமைன் கண்ட்ரோலரில் ஆட் பண்ண போகிறோம் கிளைண்ட் ஆட்டு. சரிங்களா? அப்போ அதோட டொமைன் கண்ட்ரோலோட ஐபிஏ டிஎன்எஸ் அட்ரஸை இதில் பைன் பண்ணணும். சரிங்களா? அது வந்து 3.5 அதை கொடுத்துட்றோம். ஓகே, கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறோம். டொமைன் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் 3.5 பைண்ட் ஆகிட்டு. சரிங்களா? இப்போ இதில் சர்வர் ஐபி பிங் ஆகுதான்னு பாருங்கள். பிங் 192.168.3.5. ஓகே, உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு பிங் ஆகுது. இப்போ போயிட்டு என்ன பண்ணோம், மை கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் போய்க்காங்க, ப்ராப்பர்ட்டிஸ், இதில் போயிட்டு சேஞ்ச் செட்டிங்ஸ். ஓகேங்களா? இதில் போயிட்டு சேஞ்ச் பின் கிளைண்ட் ஆல்ரெடி நம்ம நேம் கொடுத்துருக்கோம், கம்ப்யூட்டர் நேம் கொடுத்துருக்கோம், மெம்பர் ஆஃப் இருக்குது, ஒரு குரூப் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம இப்போ டொமைன் கண்ட்ரோலருக்கு மாற்ற போகிறோம். நம்மளோட டொமைன் என்ன, vtcs.local. ஓகேங்களா? இது கொடுத்தோடனே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்போம். கேட்குதா? ஓகே, அப்போ நம்ம அங்கே கொடுத்த அட்மினிஸ்ட்ரேட்டரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட், என்ன பாஸ்வேர்டோ அதை கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு நம்ம என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கோமோ அந்த பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த யூசர் வந்து விண்டோஸ் 2008 டொமைன் கண்ட்ரோலரில் vtc.local டொமைனில் வந்து மெம்பர் ஆட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணிடுவார். அப்புறம் இதை பார்த்தீங்களா, வெல்கம் டு vctslocal.domain. ஸோ இதுக்கு வந்து இந்த டொமைனில் இந்த விண்டோஸ் 7 மிஷின் வந்து உங்களுக்கு மெம்பராக ஆட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க. ரீஸ்டார்ட் நவ. இப்போ நீங்கள் கண்ட்ரோலர் டெல் கொடுத்தீங்கன்னா, இப்போ வின் சிஎல்ஐ சூப்பர் அட்மின் இருக்கா? ஸோ இப்போ ஸ்விட்ச் யூஸர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதில் பார்த்தீங்களா, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கீழே லாகான் டு விடிசிஎஸ்ன்னு இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த விடிசிஎஸ்ன்னு உங்கள் லாகின் வந்துச்சுன்னா டொமைனில் கனெக்ட் பண்ண விடிசிஎஸ்ங்கிற டொமைனில் நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட் கொடுக்கணும்னா இதில் நீங்கள் கொடுத்து போகணும். சரிங்களா? இப்போது உங்களுக்கு டொமைனில் இது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சர்வரில் போய் செட் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் போயிட்டு ஆக்டிவ் டைரக்டில் பாருங்கள், இது வந்து ஆட் ஆகிருக்கு உங்களுக்கு. இப்போ கம்ப்யூட்டர்ஸில் போனீங்கன்னா, முன்னாடி டொமைன் கண்ட்ரோலரில் நம்ம ரெண்டு இது ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது வந்து ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோல், அதுக்கப்புறமா நம்ம அடிஷ்னல் ஒரு டொமைன் கண்ட்ரோலர் போட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கோம், விண்டோஸ் 7 கிளைண்ட் கம்ப்யூட்டர் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் ஆட் ஆக ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணால் இதில் ஃபுல்லாக உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். சரிங்களா? இப்போது இதுலேருந்து யூசரை நீங்கள் அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா?
इतना पासवे नम्बर टीयूसर अंड टीयूसर टून पासवे वो यूसरे नम क्लाइंट मशीन एपी लागिन पड़े पाक फर्स्ट फर्स्ट उ लागिन पड़े इतमी वो मोदी लागिन पड़े डेस्टापा प्िपर आगे सेटअपे सेटिंग प्फल वो क्रियेट आगे सो फर्स्ट टाइम मटा प्फल क्रियेट आगे कुछ लेट आगे अदक लागिन पड़े सीकर लागिन आगे फर्स्ट नहीं लागिन पड़े प्फल पड़ी उम्मीद लेट आ लागिन आर नहीं पाती टेस्ट यूसर वन ओके पाती कंप्यूटर पे प्रापटीस पांग ओके क्लिक नहीं पार्क मुझा अड्मिनिस्ट्रेटर मटा डोमेन अड्मिनिस्ट्रेटर मटा सेटिंग्स चेंज सर क्लाइंटा अड्मिनिस्ट्रेटर इतनी एम पड़ा ओके चेंज पड़ना पड़ा अड्मिनिस्ट्रेटर पासवर्ड को पड़ोना नाम पड़ो वीटीसी लोकल सर अड़ता विल वीटीसी डाट लोकल फुल्ली क्वालिफाइड डोमेन नेम मारी सर सो इतनी उम्मीद कंप्यूटर नेम विन सीएल फुल्ली क्वालिफाइड नेम वीटीसीएस विन सीएल वीटीसीएस डाट लोकल सर डोमेन वो वीटीसीएस डाट लोकल ओके डोमेन कनेक्ट पड़िया सर फर्स्ट टाइम उ लागिन आगे लेटा तुर लागिन पड़े उड़न उ लागिन आके तुर लागिन पड़े पड़ोने अंत लागिन नेम टीयूसर वन आसवेड को ओके लागिन आगन पाती प्रासेस पाती यूसर एपी लागिन आती लोकल लागिन फर्स्ट और यूसर ऑथेंटिकेट पड़े अब लोकल लागिन डोमेन लागिन चेक ऑथेंटिकेशन ऑथेंटिकेशन यूजर नेम पासवर्ड सर लोकल लागिन लोकल सिस्टम और ग्रूपा सैम डेटाबेस ईसिया कनेक्ट डोमेन कंट्रोल यूजर नेम पासवर्ड ऑथेंटिकेट वो आरपीसी प्रोसीजर प्रोटोकॉल पे कौन अभी नेट लॉगिन सर्विस ट्रांसफर आगे सर नेट लॉगिन सर्विस वाले नम्बर डोमेन डीसी नेटवर्क मिशिन लागिन आग मु सर अब नेट लॉगिन सर्विस रेमे पाती सर्विसेस पांग सर्विसेस चेक पड़ी नेट लॉगिन सर्विस आरपीसी उपांग सर्विस रेकार्ड और डीएनएस चेक पड़े சிஸ்டத்தோட ஐபியை செக் பண்ணோம் நேமை செக் பண்ணோம் அப்புறம் பாத்தீங்கன்னா RPC protocol and சர்வீஸை செக் பண்ணோம் இதர் பாத்தீங்களா RPC protocol இதர் ரிமோட் சர்வீஸ் ப்ரோசிஜர் protocol அப்புறம் பாத்தீங்கன்னா நெட் லாகன் சர்வீஸ் இதர் பாத்தீங்களா சோ இந்த ரெண்டும் ஸ்டார்ட்டா இருந்தாதான் உங்களுக்கு வந்து இது செக் பண்ணி தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது இந்த மெஷின் வந்து லாகின் ஆகுது ये डीएनएस वो 53 इतनी पाती सील उ विंडोस इलामें क्लाइंट मशीन सर सिस्टम 32 ड्राइवर्स और फोल्डर ईटीसी सर्विसेस और फाइल पांग पाती
போர்ட் அட்ரஸும் இதில் வந்து பைண்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இப்போ டிஎன்எஸோடது டொமைன் ஓடது பார்த்தீங்கன்னா 53. சரிங்களா? ஸோ டிஎன்எஸில் போங்க, ஃபார்வர்ட் லுக்கப். இதில் பார்த்தீங்களா MSDSVTS.local. ஓகே, ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு TCP/IP இதில் பார்த்தீங்களா கிர்பைசோ எல்டாப்பு. ஸோ இதை தான் வந்து அந்த கிளைண்ட் வந்து நெட் லாக்ஆன் சர்வீஸ் வழியாக டிஎன்எஸ்ட செக் பண்ணும். ஸோ அதில் வந்து கிர்பைசோ ப்ரோட்டோக்காலும் இதுவும் டிஎன்எஸில் இருக்கான்னு செக் பண்ண சொல்லும், எஸ்ஆர்வி ரெக்கார்ட். ஸோ அது இருக்கான்னு பார்க்கும். அது வந்து 88 ப்ரோட்டோ கிர்பைசோல 88 இருக்குது, எல்டாப் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். கிர்பைசோட ப்ரோட்டோக்கால் வந்து போர்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 88. இது பார்த்தீங்கன்னா எல்டாப்போடது 389. சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு PDC-ல போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ ஜிசி, ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா எல்டாப்போட இது எஸ்ஆர் ரெக்கார்ட் 3268 இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதில் ரெண்டு டொமைன் கண்ட்ரோலர் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து இதில் வந்து ரெண்டுமே ஜீரோவாக இருந்ததுன்னா ப்ரியாரிட்டி வந்து இது ஃபஸ்ட் இருக்க ப்ரியாரிட்டி, அடுத்தது வெயிட்டு, அடுத்தது ப்ரோட்டோக்கால் அட்ரஸ். ஸோ ரெண்டுமே இருந்ததுன்னா அது வந்து எதில் ஏதாவது ஒன்றில் போயிட்டு ரேண்டமாக லாகின் ஆகும். சரிங்களா? சம்டைம்ஸ் இதில் வந்து ஜீரோ, இதில் 50 இருந்ததுன்னா யூசர் எங்கே பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு போயிட்டு ப்ரியாரிட்டி ஜீரோவில் இருக்கிறதா லாகின் ஆவார். சரிங்களா? சப்போஸ் இது ரெண்டுமே ப்ரியாரிட்டி ரெண்டுமே ஜீரோவில் இருந்ததுன்னா அடுத்தது வெயிட்டை செக் பண்ணும். சரிங்களா? வெயிட்டில் 70 இது 30 இருந்ததுன்னா எதில் போய் செக் பண்ணும் ஃபஸ்ட்டு? இதில் ஆகும்னா 70 போய் இருக்கிறதுல தான் போயிட்டு லாகின் ஆகும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஒரு யூசர் வந்து உங்களுக்கு வந்து விண்டோஸ் 7 மிஷின் வந்து சர்வரில் லாகின் ஆகிற ப்ராசஸ். சரிங்களா? ஒரு 7 மிஷினை எப்படி விண்டோஸில் கனெக்ட் பண்ணுறோம், விண்டோஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சர்வரோட டிஎன்எஸ் அட்ரஸை கொடுத்து டொமைன் நேம் ஒரு குரூப்லேருந்து டொமைனை சேஞ்ச் பண்ணுறோம், ஆட் பண்ணோன்னே ஆட் ஆயிடுது. அதுக்கப்புறமா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம், சர்வரில் உள்ள யூசர் நேமை வந்து நம்ம டொமைன் கிளைண்ட் மிஷினில் கனெக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? அந்த யூசர் லாகான் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RPC ப்ரோட்டோக்கால் அண்ட் லாகான் சர்வீஸ் வழியாக தான் நடக்குது. ஒரு நெட்ஒர்க்கில் மிஷினை வந்து நம்ம வந்து லாகின் பண்ணோம்னா கண்டிப்பாக நெட் லாகான் சர்வீஸ் வழியாக தான் கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அது வந்து டிஎன்எஸில் தான் அந்த என்ட்ரி ஃபுல்லாக டிஎன்எஸில் தான் போய் செக் பண்ணோம். டிஎன்எஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்டேப்பு கிர்பைசோ ப்ரோட்டோக்கால் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். அது வந்து ஆத்தன்டிகேஷனுக்கு உள்ளது. ஸோ அந்த ஆத்தன்டிகேஷன் இருக்கான்னு டிஎன்எஸில் போயிட்டு கிளைண்ட் மிஷின் போய் செக் பண்ணோம். டிஎன்எஸ் வந்து என்ன சொல்லுவோம், இங்கே தான் எல்லாப்போ உங்களுக்கு கிர்பைசோ எல்டேப் ப்ரோட்டோக்கால் வந்து டொமைன் கண்ட்ரோலில் இருக்குன்னு டிஎன்எஸில் இருக்கிற என்ட்ரியை பார்த்துட்டு அந்த ரெக்கார்டை வந்து கிளைண்ட் சைடுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதன் வழியாக உங்களுக்கு என்ன ஆகும், லாகின் ப்ராசஸ் வந்து சக்ஸஸாக நடக்கும். வந்து நம்மகிட்ட இருக்கிற என்வரன்மெண்ட்டை பொறுத்து நம்ம வந்து அந்த பீரியாரிட்டி வெயிட்டும் செக் பண்ணலாம். சரிங்களா? செக் பண்ண முடியும். இப்போ ரெண்டுமே நமக்கு வந்து ஒரே கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரெண்டுமே 50-50 பீரியாரிட்டி 50-50 செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் த யூசர் வந்து டொமைன் ஒன்லேயும், 50% ஆஃப் த யூசர்ஸ் வந்து டொமைன் டூலேயும் உங்களுக்கு லாகின் ஆவார். இதே இது வந்து உங்கள்கிட்ட ஒரு மிஷின் ஒரு சர்வர் வந்து டொமைன் கண்ட்ரோல் வந்து ஹை கான்ஃபிகரேஷனும், இன்னொரு டொமைன் கண்ட்ரோல் வந்து உங்கள் லோவே கான்ஃபிகரேஷன் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பீரியாரிட்டி 0 செட் பண்ணிவிட்டு ரெண்டாவது டொமைன் கண்ட்ரோலுக்கு நீங்கள் P50 செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு P0 இருக்கிறதா எல்லாமே வந்து லாகின் பண்ணுவாங்க. இது போக இது இல்லாதது வந்து மற்றது வந்து இந்த இதில் லாகின் ஆவாங்க. சரிங்களா? ஸோ ரெண்டுமே சப்போஸ் ஒரே மிஷினோட ஹையர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது டவுன் ஆனால் மட்டும் இதில் லாகின் பண்ணுற மாதிரியும் நம்மளால் செட் பண்ண முடியும். சரிங்களா? அது பெரியாட்டி வெயிட்டு இதை வச்சு தான் உங்களுக்கு யூசர் லாகின் வந்து செட் பண்ணுறாங்க. அதில் தான் உங்களுக்கு ஹை அவைலபிலிட்டி, அப்புறம் ஃபால்ட் டோரண்ட், லோட் பேலன்ஸு எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து லாகின் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு யூசர் லாகான் ப்ராசஸை நம்ம வந்து ஒரு சிம்பிளாக எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு
நம்ம வந்து இதுவரைக்கும் என்ன நினச்சிப்போம், ஒரு யூசர் வந்து விண்டோஸ் செவனில் போயிட்டு லாகின் ஆகிறாருங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். அது எப்படி லாகின் ஆகிறாரு, ஏன் லாகின் ஆகிறனா இது வரைக்கும் நம்ம வந்து யோசிக்க மாட்டோம், சரிங்களா. ஸோ வந்து அதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்பிசி டொமைன் லாகின்னாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆத்தன்டிகேஷன் வரும். ஆத்தன்டிகேஷனில் வந்து ஆர்பிசி ரிமோட் ப்ரொசீஜர் ப்ரோட்டோக்கால் அண்ட் நெட் லாகான் சர்வீஸ். ஸோ அது வழியாக டிஎன்எஸில் செக் பண்ணோம். டிஎன்எஸில் வந்து அந்த கிர்பைசோ அண்ட் எல்டாப் ரெக்கார்டு என்ட்ரியை வந்து உங்களுக்கு வந்து கிளைண்ட் மிஷினுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அது வழியாக உங்களுக்கு என்ன ஆவார், பீரியாரிட்டி அண்ட் வெயிட்டை செக் பண்ணி யூசர் வந்து லாகின் ஆவார், சரிங்களா. தேங்க்யூ.